ஹை விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலான ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபையர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபயர் எக்ஸிகூஷர் அப்படிங்கிற ஒன்று வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபயரை கட் ஆஃப் பண்ணலாங்க சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் ஃபயர்க்கெலாம் இந்த ஃபயர் எக்ஸிக்யூஷரில் பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குங்க ஏபிசிடின்னு சொல்லி டைப் இருக்குங்க இது ஒவ்வொரு ஃபயருக்கும் தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஃபயர் எக்ஸிக்யூசர் எப்படி யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து புல் இன் பின் எய்ம் அட் த பேஸ் ஸ்கியூஸ் அட் த ட்ரிகர் அண்ட் ஸ்வீப்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ இந்த ஃபயர் ஏசி யூஸர் வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஃபயருக்கு யூஸ் பண்ணுவாங்கறது இந்த சார்ட்டில் போட்டுருங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மோக் டிடெக்டருங்க இது வந்து ஃபயர் ஆனோன்னா அந்த ஸ்மோக்கை வந்து சென்ஸ் பண்ணி நமக்கு அலாரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க அதுக்கு தான் இந்த ஸ்மோக் டிடெக்டர் யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் டிடெக்டர் யூஸ் பண்ணுவாங்க இது என்ன பண்ணோம்னா எபோ சிக்ஸ்டி டிகிரிக்கு மேலே போகும்போது நமக்கு அலாரத்தை ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க சரிங்களா அப்போ வந்து நம்ம வந்து அலார் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் கால் பாயிண்ட் மேனுவல் கால் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே டோர் கிட்ட வச்சுருப்பாங்க இந்த மேனுவல் கால் பாய்ட்ல ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃப ஃபயர் அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அலாரம் அடிக்க ஆரமிச்சிடும் நம்ம உள்ள இருக்க ஸ்டாஃப் எல்லாமே எஸ்கேப் ஆகிடுவாங்க சரிங்களா இந்த ஃபயர் அலாரம் சிஸ்டம்லாம் இப்போ பார்த்தோம்ல அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபயர் அலாரம் சிஸ்டம்னு ஒரு தனியாக ஒரு ரூமில் வச்சிருப்பாங்க இது வந்து நியர்பை செக்யூரிட்டி ரூமில் மேக்ஸிமம் இருக்குங்க சரிங்களா இப்போ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஃபயர் ஆக்ஷன் சொல்லி ஒன்று சொல்லுவாங்க இந்த ஃபயர் ஆக்ஷன் எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து ஃபயர்ஆனோட நியர்பை இருக்க மேனுவல் கால் பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பில்டிங் விட்டு எஸ்கேப் ஆகணுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப் அசம்பிளி பாயிண்ட்டை போய் நம்ம ரீச் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபயர் ஐடன் பம்ப் சிஸ்டம்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஜாக்கி பம்ப் எலக்ட்ரிக்கல் பம்பு அது டிஜி பம்புன்னு மூணு பம்பு இருக்குங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபயர் ஐடன் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபயர் ஓஸ்ரீனு சொல்லுவாங்க சரிங்களா இது சின்ன எக்யூப்மெண்ட்டுக்கும் ஃபயருக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு மெத்தேட் இருக்குங்க இந்த ஓசரியிலேருந்து ஓசை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த நாசில் வந்து டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து எங்கே ஃபயராக இருக்கும் அங்கே யூஸ் பண்ணுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் ஸ்ப்ரிங்கிலர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த இண்டஸ்ட்ரியில் மேலே பைப்லைனில் வச்சுருப்பாங்க இங்கே நிற்கா எங்கேஸ் எங்கேயா ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பல்ப் ஒன்று இருக்குங்க அது ஆட்டோமெட்டிக்காக ஹீட்டில் பிளாஸ்ட் ஆகிட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆகும் இல்லை நிறைய டைப்ஸ் இருக்குது அது எந்த டைப்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கிறத நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஓஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த அண்ட் ஓஸ் பாக்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில் அங்கங்கே நம்ம வெளியில் எக்ஸ்ட்ரல் ஏரியாவில் வச்சுருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்குறீங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த அண்ட் பாயிண்ட்டும் வெளியில இருக்கும் இது எக்ஸ்டர்னல் ஏரியாவிலேயே நம்ம இருந்து ஃபயர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபயர் ஹெட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இது இந்த அண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் அந்த ஓஸ் பாக்ஸ்லேருந்து ஓஸ் எடுத்து இப்போ கனெக்ட் பண்ணுறாரு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நம்ம அதோட அடுத்த எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஓசிலோட நாசிலில் கனெக்ட் பண்ணி அடிக்கணுங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து மேஜர் ஃபயரில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபயர் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம கால் பண்ணிவிடுங்க நம்ம அங்கேருந்து வர ஃபயர் ச சர்வீஸ்க்கு கால் பண்ணி நமக்கு அங்கே ஃபயர்மேன் வந்து வருவாங்க அந்த ஃபயர் சர்வீஸ் மேனை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ஃபயர்ஸ் எல்லாமே நம்ம கட் ஆஃப் பண்ண முடியுங்க இப்போ அந்த கட் ஆஃப் சிஸ்டம் வந்து நம்ம இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணுங்க நெக்ஸ்ட்டு சரிங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட் பார்த்து வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண ஆடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய்